ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்த்தோன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 1 ரூபி நோட், இந்த ஓல்டு 1 ரூபி நோட்டு, அதாவது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணால் 1 ரூபி. இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபி தான், அதாவது இந்த 1 ரூபி நோட். இந்த இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 45,000 பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ அது எப்படி சேல் பண்ணலாம், ஸோ எந்த டேட்டில் டிசைன் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் சேல் பண்ணலாம், அண்டு இன்னொரு ட்விஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டில் கொடுத்துக்கிறாங்க. அதாவது யார் சைன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல் பண்ணலாம், ஸோ அதாவது இந்த ரேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் டிசைன் பண்ணுது, அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா யார் சைன் பண்ணுது. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஸோ இந்த 1 ரூபி நோட்டை பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடுறேன். நமக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா பழைய பொருட்கள் மேலே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசை இருக்கும், ஸோ ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ பழைய பொருட்களை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படும். ஸோ அமௌண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுத்து நம்ம பார்க்க போகும். ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ பழைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ 1 ரூபி நோட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்குமா இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1 ரூபி நோட். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ 90 கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ 1 ரூபி நோட் அண்டு 50 பைசா அண்டு 20 பைசா அண்டு 1 பைசா அண்டு 10 பைசா ஸோ அப்படி பார்த்தா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 1957 இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா டிசைனிங் செய்யப்பட்டிருக்க வேண்டும், அண்டு யார் சைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சர் ஹிருபா எம் பட்டேல், இவர் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ காயின்பஜார், ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணிட்டு உங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.